பாருங்கள் மட்டனை கழுவி எடுத்துட்டேன். இது கூட மஞ்சப்பொடியும் கொஞ்சமாக உப்பும் போட்டு ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள் குக்கரில் போட்டு மட்டனை வேக வச்சுட்டேன். ஒரு ரெண்டு விசில் வந்துச்சுன்னா மட்டன் வந்து வெந்துக்கும். அப்புறம் மட்டன் வேகிறக்குள்ள பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் உரிச்சுக்கலாம். பாருங்கள் குக்கர் வந்து விசில் வந்துடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை வணக்கிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டேன். வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு பத்து, இது கூட இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் அளவு சோம்பு. பாருங்கள் ரெண்டு கிராம்பு, கொஞ்சமாக பட்டை. இது வந்து நல்லா பொரிஞ்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்க வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். போது ரொம்ப போட்டால் புளிக்குங்க குழம்பு. பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திரி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வந்து ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா கறியிறோம், அதனால் லைட்டாக அப்படியே சூடானால் போதும். பாருங்கள் வறுத்தாச்சு. இந்த மசாலா வந்து ஆறட்டும். குக்கர் விசிலோ அடங்குறக்குள்ள சிக்கன் சில்லிக்கு வந்து பிரட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இல்லை மைதாவுக்கு மைதா போட்டுக்கலாம். பாருங்கள் தேவையான அளவு மைதா போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன். ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். இது கூடவே இஞ்சி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. தேவையான அளவு சில்லி பவுடர் நான் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதையே வந்து நல்லா பெனஞ்சு காய வச்சு போ அப்படியே உணரட்டுங்க. வேணும் நீங்கள் வேணும்னா ரெடிமேடு மிக்ஸில் கூட வாங்கிக்கலாம். ரெடிமேடு மிக்ஸு சில்லி பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா உணர்ந்து வரட்டும். இது உணர்றக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் குக்கரில் மட்டனை வேக வச்சுருந்தேன். அரைச்ச சாந்தை அதுலேயே ஊற்றிக்கலாம். தாளிக்கும் போது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் குழம்பு கூட்டி வச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சமாக உப்பு பத்தாது, கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு குழம்பு வந்து இந்த வேகட்டுங்க நல்லா. பாருங்கள் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். பாருங்கள் வெங்காய மிளகாய் வறுத்த சட்டியிலேயே தாளிச்சிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க. நான் வந்து இதில் வெங்காயமெல்லாம் எதுவும் சேர்த்தலை. நீங்கள் வேணும்னா ரெண்டு சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இது கூட மல்லித்தலையை போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் சில்லி போடுறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா சில்லி இது சிக்கன் வந்து உணர்ந்துருச்சு.
தேவையை பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் சில்லி சிக்ஸி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த மசாலா வந்து ஒரு துளியோட எண்ணெயில் ஊதுறாமல் நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள் சில்லி பொறிச்சாச்சு. இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.